வணக்கம் மக்களே, நான் சாரங்கன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரண்ஸ் ஆஃப் வி லாக். இந்த வி பிளாக்ல நம்ம வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இல்லை வழக்கத்தை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டில் இப்போ சின்ன சின்னதாக நிறைய பிரச்சனை போயிட்டுருங்க. அதில் முக்கியமாக யார் தமிழர், தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழரா, தமிழ்நாட்டில் பிறந்தவனாம் தமிழரா, யார் பச்சை தமிழன், யார் சகப்பு தமிழன் அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சிலாம் நிறைய போயிட்டுருங்க. இதுக்கு இடையில தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும், முக்கியமாக தமிழர்களை பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பல பேர் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. பாகிஸ்தானில் வாழ்கிற தமிழர்கள் கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்குல்ல, பாகிஸ்தானில் தமிழர்களா? ஆமாங்க, பாகிஸ்தானில் தமிழர்கள் இப்போது இந்த நிமிஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றின வீடியோ பதிவு தான் இது. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். என்னது பாகிஸ்தானில் தமிழர்களா, என்னடா கதை கலராக கதை விடுற அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கிறதாங்க. நல்லாவே கேட்குது, உண்மைதாங்க. பாகிஸ்தானில் தமிழர்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க. அங்கே ஒரு கோயில் கட்டியும் வாழ்ந்துட்டுருக்காங்க, முக்கியமாக முருகர் கோயில் கட்டியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. வாங்க மக்களே, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாகிஸ்தானில் கராச்சின்ற இடத்துல இப்போது சுமார் 100 குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் அந்த இடத்துல வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா பல பேர் உங்களில் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. பாகிஸ்தானில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. அங்கே அப்படி என்ன அவங்க வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. எல்லாருமே நர்சஸாக இருக்காங்க. ஸோ அங்கே நர்ஸு சர்வீஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, சர்வீஸ் ஆகி ரிட்டையர் ஆனவங்களும் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் கராச்சியில் கவர்மெண்ட் ஜாப்பில் தமிழர்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் தமிழ் பேசிக்கிட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே தமிழ் பேசிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போதே எனக்கெல்லாம் அப்படி லைட்டாக புள்ள இருக்கிறதுங்க. உங்களுக்கு கராச்சியில் ஜீனு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது கராச்சியிலே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் தலைமுறை தலைமுறையாக நர்சஸாக தமிழர்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட குவார்டர்ஸ் அந்த ஜெனு ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே இருக்குது. அதில் தான் சுமார் 100 குடும்பங்கள் அந்த குவார்டர்ஸில் இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே அவங்க பிரத்யேகமாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோயில் கட்டி, அந்த கோயிலில் முக்கியமாக முருகர் கோயில் கட்டி, அந்த கோயிலில் முருகரோட வழிபாடை இப்போவும் நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம், ஆடிவெள்ளி இதெல்லாம் ரொம்ப நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஷமீர் அவர்களோட வீடியோ பார்க்கும்போது அவர் ஒரு குடும்பத்தை இன்டர்வியூ பண்ணுறாரு. அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே ஹிந்திலையும் அங்கங்கே கொஞ்சம் தமிழ்லேயும் இருக்குது. இப்போ அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவங்க ஹிந்தியில் பேசின விஷயத்தை நான் உங்களுக்கு தமிழில் தெரியும் உங்களை கன்வே பண்ண போகிறேன். ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தமிழ் பேசுகிறாங்க, வெளியே மொத்தமாக உருதும் ஹிந்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தின்றத விட உருது தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாருமே வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாகவும் எம்ப்ளாயீஸாகவும் தான் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவுமே கௌரவமாகவும் ரொம்ப மதிக்கத்தக்க பொசிஷனில் தான் இப்போயும் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்போ அங்கே போனாங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பாகிஸ்தான் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லே சர்டைன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக, பாகிஸ்தானில் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கேருந்து அங்கே போய் மைக்ரேட் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற சில முஸ்லீம்ஸை பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களும் அங்கே இருக்காங்க. ஸோ நியர்லி இப்போ தமிழ் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆனால் தமிழ் ஃபேமிலி அங்கே இருக்காங்க. சுமார் ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே, 100-150 குடும்பத்துக்கு மேலே அங்கே தமிழ் ஃபேமிலி இப்போது அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அங்கே இப்போ வாழ்ந்துட்டு இருக்க தலைமுறையில் பல பேர் தமிழ்நாட்டோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவங்க. அப்படி இருக்கும் போதும் இன்னமும் அவங்க நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தையும் நம்மளோட மொழியையும், அதாவது தமிழ் மொழியையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. மேலும் அவர் சில கேள்விகள் கேட்குறாரு. உங்களோட பேர பசங்களுக்கெல்லாம் இப்போ வந்து தமிழ் தெரியுமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாரு. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அங்கே தமிழ் தெரியாது. அவங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கு மட்டும்தான் இப்போது தமிழ் தெரியும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தமிழ் டீச்சர் வந்து இருந்திருக்காரு. அந்த கேம்பில் தமிழ் டீச்சர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ரெகுலராக எல்லாருக்குமே வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அவர் இறந்துட்ட காரணத்தினால
இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தமிழ் வந்து சரியாக தெரியறதில்ல. இந்த வீடியோட எண்டில் நம்ம சமீரோட வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயம் தெளிவாகவே புரியும். அது அவங்களோட பேர பையன் வந்து பேசும்போது தமிழில் எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும் அப்படின்ற மாதிரி அவர் செய்கையில் சொல்வார். இப்போ அந்த இன்டர்வியூ அப்படியே அவங்க வீட்டிலேருந்து அப்படியே இப்போ நான் சொன்ன முருகன்களுக்கு வருது. அப்போ அங்கே நரேஷ் பாய் வராரு. நரேஷ் பாய்கிட்ட இவர் சில கேள்விகள் கேட்குறாரு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஹீரோ பிடிக்கும், அவங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்ச இடம் பேர் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட சில கேள்வி கேட்குறாரு. அவர் தமிழ்நாட்டில் எந்த இடம் பேரும் தெரியல. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, எல்லோருக்கு பொதுவாக சொல்கிற ஒரே வார்த்தை மதராஸ் 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 சென்னையாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதுவே அவங்களுக்கு சரியாக தெரியல. அவங்க இன்னும் மதராஸ் மதராஸ் அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டத்தில் ராம்குமார் அப்படின்றவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேட்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இன்னமும் தமிழ் படம் கராச்சியில் உட்காந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன டிவி பார்த்துக்கிட்டு என்ன சேனல் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சன் டிவி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுவுமே நமக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரால் தமிழை சரியாக உச்சரிக்க முடியல அப்படின்னாலும் அவரால் தமிழ் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாகவே தமிழ் பேசுகிறாங்க. இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே நல்ல தெளிவான தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த கோயிலை சுற்றி காட்டி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த கோயிலோட மூலவர் முருகப்பெருமானாக இருக்கார். அதை விட முக்கியமாக அந்த முருகரை தான் அவங்க குலதெய்வமாக நினச்சி இன்னி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விநாயகர் பரமசிவன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடவுளும் நமக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. வாங்க, இது மாரியம்மன் கோயில். ஜி, இது யான் கோயில் மாரியம்மன். இது எங்க கோயிலுங்க மாரியம்மன் மாரியாய். இது வந்து மகாலட்சுமி. இது என்னடா, இது துர்க்கையம்மன் தேவி தேவி. இதுவும் மகாலட்சுமி தான். இது முருகன் கோவில். இது வந்து கார்த்திக். ஆ, முருகன் பெரிய 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 சாமி, பெரிய சாமி முருகன். இந்த கோயிலுக்கே பெருசு இது தாங்க. இது ரொம்ப குலதெய்வம் இது எங்களுக்கு அனைவர்களுக்கும். இது வந்து கார்த்திக் கார்த்திக் சாமிங்க. இது வந்து விநாயகர் சாமி. இது வந்து காளியம்மா. ஏ சிவனு, இது வந்து சிவனுங்க. ஆ, நந்திமா. இது வந்து துர்கை அம்மா. ஜெய கிருஷ்ணா ராதா. வந்து ராம் பகவான் சுவாமி. இதுவும் சிவன் தான். தில்லை நடராஜர் கோவில் சுவாமி. தில்லை நடராஜர் தில்லை நடராஜர். இதுவும் சமயபுரம் மாரியம்மா. இது வந்து காளி அம்மா. இது வந்து துர்கை அம்மா. லட்சுமி அழுகுறா அழுகுறா அழுவாத 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 இல்ல இல்ல அழுவாத அழுவாதம்மா அழுவாத அழக்கூடாது அழக்கூடாது. ஜெய மாதாஜி. மேரா நாம் அர்ஜித். அர்ஜித் நாம் நீ தமிழ் நீ ஆத்தா ஜி நீ கர்த்தே. பேரண்ட்ஸ் ஓ பச்சே தோட சீக் லேத்தே லேக்கின் சமஜ்தே. நீ ஜே சோட்டா பச்சா எக் பேபி பேதா தோ உஸ்ஸே தமிழ் மே பாத் நீ கர்தே. நீ கர் சக்தே. அச்சா.
इतना उनको नहीं आता अच्छा और कुछ जो बताएं और आप कभी मतलब जो है मूवीज वगैरह कभी तो देखी होंगी फिल्म वगैरह या कोई ड्रामा या तमिल वगैरह में तो देखती हैं आप नहीं हां पाकरो देखते हैं अच्छा और इसके अलावा चलो मैं कुछ और उर्दू में सवाल जो माजी से करता थोड़ा सा और आप लोग अगर तमिल सुनना चाह रहे होंगे तो माजी अच्छा कोरोना है आजकल जैसे तो इसके बारे में कुछ उसमें कहेंगे आप तमिल में कुछ कहें कि ये इसके लिए क्या कर रहे हैं लोग क्या नहीं कर रहे हैं जो करोना நம்ம ஆண்டவர் பேரும் இருக்குது கருணாநிதி பஜரங் பலி பேரு கருணா செய்வர் அவரு அவர் இல்லாத ஒரு நோவியும் இல்லை அவருடைய பிரியம் இந்த நோவி வந்துட்டு ஆனால் இங்கே இருக்கிற எவ்வளோ மதராசி ஜனங்க இருக்குது எல்லோரும் நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க எல்லாம் அந்த ஆண்டவனை அந்த அம்மா மாரியம்மா முருகன் பகவான் இவங்க பக்கத்தொன்னே இருந்து பாதுகாக்கிறாங்க எல்லோரும் இந்த உலகத்துக்கு படித்த பார்வதி பரமசிவன் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒன்றும் பயம் இருக்கக்கூடாது எப்படி அவருடைய இஷ்டமே அது போல தான் நடக்கும் ஆனால் நாம் அவர்களை மறக்கக்கூடாது ராவும் பவுலும் காலையில் எழுந்திருத்து கை காலை கழுவிட்டு அவரை வேண்ட வேணும் எல்லா நோவியும் அவர் தான் தூரம் செய்வார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டவன் பக்கத்தொன்று இருப்பார் முருகன் பகவான் மாரியம்மா பக்கத்தொன்னே இருந்து நம்மளை எல்லோரையும் பாதுகாக்குவாங்க இந்த வீடியோவை நான் சமீர் பாயோட வீடியோவை மையமாக வச்சு தான் உருவாக்கியிருக்கேன் அதனால் இந்த ஃபுல் வீடியோட கிரெடிட்டும் சமீர் பாய்க்கு தான் செய்கிறோம் அவர் எடுத்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மக்களே நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஏதோ ஒரு தமிழ் அறிஞரோட கையில் போய் சேரும் போது இது அவங்க அவங்களோட வழியாக கராச்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு தமிழாசிரியர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்